ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன சலுகைகளை வழங்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க பார்த்திங்கன்னா நாலு விதமான மானியங்களை வழங்குறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தென்னங்கன்றுகளை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கும், சப்போஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் மானியம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒருங்கிணைந்த பண்ணையம், அதாவது தென்னை மரத்துக்குள்ளே மற்ற பயிர்களை வளர்க்குறதுக்காக அதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நுண்ணூட்ட கலவை, நுண்ணூட்ட கலவைன்னா உங்களுக்கு உரத்தோடு சேர்த்து மற்ற உரங்களை கலைக்கு ஊட்டச்சத்தான உரங்களை கலைக்கு கொடுக்குற மூலமாக எப்படி மகசூலை, அதாவது தேங்காய்களை அதிகரிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்சிடி, அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், எங்கே போய் வாங்குறது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தென்னங்கன்றுகளை வாங்குறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட்டை வரக தென்னங்கன்றுகளை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு கண்ணுக்கு வந்து 15 ரூபா கொடுக்குறாங்க. ப்ளஸ் நெட்டை குட்டை சேர்ந்த கலப்பின ரகங்களை வாங்குறீங்க அப்படின்னா 25 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. குட்டை நெட்டை கன்றுகளை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு 75 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீலகிரி மலை மாவட்டங்கிறனால அங்கே வந்து மலை பயிர்கள் தான் விளைவிக்கிறாங்க, தென்னை அதிகமாக சாகுபடி செய்கிறது இல்லைனால. அதை தவிர மற்ற மாவட்ட விவசாயிகள் அனைவருமே பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எங்கே போய் அப்ரோச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கிராம அளவிலான துளை வேளாண் அலுவலர், அடுத்தது பார்த்திங்கன்னா வட்ட அளவிலான வேளாண் அலுவலர், மூணாவது பார்த்திங்கன்னா வட்ட அளவிலான துணை வேளாண் இயக்குனர், மாவட்ட அளவிலான துணை வேளாண் இயக்குனர். இதில் எங்கே போய் வேணாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த சப்சிடியை வாங்கிக்கலாம். ரெண்டாவது ஸ்கீம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தரமான தென்னங்கன்றுகளை நீங்கள் உற்பத்தி பண்ணி அதை விவசாயிகளுக்கு வழங்குறீங்கன்னா அதுக்கும் தென்னை நாற்று பண்ணைக்கும் இதில் சப்சிடி கொடுக்குறாங்க. அது எவ்வளோன்னு பார்ப்போம். இதில் தென்னங்கன்றுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நெட்டை ரகமாக இருந்தால் 7.50 பைசாவும், வீரிய ஒட்டு ரகமாக இருந்ததுன்னா 15 ரூபாயும் இதில் மானியமாக கொடுக்குறாங்க. இதில் யார் யாரெல்லாம் பயன்பெறலான்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் நீலகிரி நீங்களாக அனைத்து மாவட்ட விவசாயிகளும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக ஒருங்கிணைந்த பண்ணை முறை. இதில் பார்த்தீங்கன்னா செயல் விளக்க பண்ணை முறை அமைக்கிறதுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டை ரெண்டு தவணைகளாக ஸ்ப்ளிட் பண்ணி தர்றாங்க. அதில் 17,500 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஹெக்டேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 35,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்ட தென்னை மரங்களுக்கான மேலாண்மை. இதில் பார்த்திங்கன்னா மரம் ஒன்று நோய் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வெட்டி ஆட்டிருக்கிறதுக்காக 250 ரூபா ஒரு மரத்துக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எரு மக்க குழி, அதாவது மற்ற எருவுகளையெல்லாம் குழிக்குள்ளே போட்டு அதை மக்க செய்து தென்னை மரங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது எரு மக்கிற குழி வெட்டுறதுக்காக ஒரு குழிக்கு 20,000 ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டிய தேங்காய் சிப்ஸு, வினிகர் போன்றவற்றையெல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா 15 to 20 விவசாயிகள் கொண்ட ஒரு குழு கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 5,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மகளிர் குழுக்கள் இருந்தாலும் கலந்துக்கலாம். இதில் பயன்பெறுவதற்கான தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நீங்களாக எல்லா விவசாயிகளும் பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எங்கே அப்ரோச் பண்ணணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிராம அளவிலான துணை வேளாண் அலுவலர், ரெண்டாவது பார்த்திங்கன்னா வட்ட அளவிலான இணை வேளாண் அலுவலர், வட்ட அளவிலான துணை வேளாண் இயக்குனர், மாவட்ட அளவிலான இணை வேளாண் இயக்குனர். இங்கேயெல்லாம் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நாலாவது திட்டம் பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட கலவை வழங்குதல். இது பார்த்திங்கன்னா ஒரு மரத்திற்கு 41.20 ரூபாய்க்கு இந்த நுண்ணூட்டு கலவையை கொடுக்குறாங்க. இது வெளியில் போய் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இது வாங்குறதுக்கு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும்னா, கிராம அளவிலான துணை வேளாண் அலுவலர், வட்ட அளவிலான இணை வேளாண் அலுவலர், வட்ட அளவிலான துணை வேளாண் இயக்குனர், இவங்க கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாம்.
இந்த நுண்ணூட்ட கலவையை கொடுக்கறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறும்பையெல்லாம் உதிர்ந்து போகிறது தடுக்கப்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, காய்களில் பார்த்திங்கன்னா அந்த சொறி சொறியாக இருக்கும், அதாவது நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கும், அந்த காய் அந்த இதெல்லாம் இல்லாமல் காய் வந்து தெளிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும். தென்னை வந்து அந்த பருப்போட இது வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்காக இந்த நுண்ணூட்டு கலவைங்கிறது தென்னை மரத்துக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா, பயிர் பாதுகாப்பு முறைகள். அதாவது தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டு இருக்கும். அந்த காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்துறதுக்காக பச்சை மஸ்காரடை அழுகல் பூஞ்சாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து இலவசமாக ஒரு டியூப் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் என்னென்னே சில பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம அங்கே அப்ரோச் பண்ணி கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வரும்போது கண்டிப்பாக இது தேவைப்படும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் வெள்ளை ஈ பிரச்சனை தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ப்ரேயரில் வச்சு தென்னை மரத்துக்கு மேலே போகிற மாதிரி ஹை ப்ரெஷரில் அடிக்கிறாங்க, ப்ளஸ் ஃபேரில் மருந்து கட்டுறாங்க, இது போல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இன்னும் வந்து ப்ராப்பரான மெத்தடுக்கு நம்மளுக்கு தெரியல. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால பின்னால் நமக்கு வரும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா, தென்னை மரத்தில் கருந்தலை கம்பளி புழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பளி புழு இருக்குது. அந்த கம்பளி புழுவை கட்டுப்படுத்துறதுக்காக பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணிகளை கொடுக்குறாங்க. அந்த ஒட்டுண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுண்ணிக்கு 35 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா விவசாயிகளும் பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்சிடி தான். இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நெக்ஸ்ட் வீடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி பற்றி போடுறோம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா தென்னை மரம் தென்னைங்கன்று வாங்கறதுக்கு மானியம், ப்ளஸ் தென்னைங்கன்று நீங்கள் பார்த்து அதாவது நாற்றங்கால் போட்டு அதுலேருந்து விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சப்சிடி, ப்ளஸ் வந்து நீங்கள் தென்னை மரத்திற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லுவாங்க, அதாவது தென்னை மரத்துக்குள்ளேயே நீங்கள் வாழை போடுறது, ப்ளஸ் வந்து கோகோ செடி நட்டுறது, அது மாதிரி பப்பாளி நட்டுறது, அது மாதிரியெல்லாம் நீங்கள் அதிகமான மகசூல் வர மாதிரி என்ன சொல்கிறது ஊடு பயிராக நடவு பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஹெக்டேருக்கு 35,000 ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட கலவை வாங்கறதுக்கு மிக கம்மியான விலையில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பயிர்களுக்கான பூச்சி மேலாண்மை, அதாவது பூச்சிகளை விரட்டுறதுக்காக அதுக்கும் உங்களுக்கு ஒட்டுணிகள்லாம் வாங்கறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அது போக தேங்காய் மதிப்பு பூட்டு பொருட்கள் என்னென்னா தேங்காய் சிப்ஸு, வினிகர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துட்டீங்கனாலே ஒரு குழுவுக்கு 5,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் மாநில அரசின் சலுகைகள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.